ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறேன். என்ன ரெசிபினா, இன்னைக்கு இடியாப்பமும் ஆட்டுக்கால் கிரேவி அண்ட் தேங்காய் பால் மூணுமே நான் செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, அந்த பெல்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர நீங்க உடனே பார்க்க முடியும். எல்லாமே நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நல்லா கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லிருங்க, நான் கரெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோ நல்ல நல்ல வீடியோவா போடுறேன். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு பிறந்த நாள் திருமணம் கொண்டாட அனைவருக்கும் நம்ம யோகா சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து இடியாப்பத்துக்கு நான் மாவு எடுத்து வச்சிருக்கேன். ரேஷன் பச்சரிசி, இதை நான் நல்லா கழுவி ஒரு அஞ்சாறு தடவை கழுவி வெயிலில் நல்லா காய வச்சு நல்லா மொறு மொறுன்னு காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். எப்பயுமே ஒரு அஞ்சஞ்சு கிலோ நான் அரைச்சி வச்சுக்கிருவேன் இடியாப்பம் புட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்கிறதுக்கு, கொலக்கட்டையெல்லாம் பசங்களுக்கு. இது வந்து தேங்காய் பால் செய்கிறதுக்கு நான் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா தேங்காய் பால் நானும் பாப்பா மட்டும்தான் சாப்பிடுவோம், அவரும் தம்பி தேங்காய் பால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் எங்களுக்கு அரை முடி போதும். இது வந்து ரெண்டு பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு பச்சை மிளகா, ரெண்டு தக்காளி. இது வந்து நம்ம வறுத்து சும்மா குறை குறைன்னு பேஸ்ட் பண்ணணும், ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி வறுத்து நீங்கள் கிரேவி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். வந்து நைட்டே வந்துன்னா ஆட்டுக்கால் வந்து வேக வச்சுட்டேன், ஒரு பத்து விசில் ஆட்டை வச்சுட்டு நைட்டே ஆட்டுக்கால் வேக வச்சுட்டு இப்போயும் ஒரு காலையில் ரெண்டு விசில் விட்டு சூப் எடுத்து கொடுத்துட்டேன் பசங்களுக்கு, சூப்பு கொடுத்துட்டாங்க, குடிச்சிட்டாங்க. வாங்க நம்ம இடியாப்பத்துக்கு முதல் மாவு பிணைஞ்சு வச்சுருவோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். இடியாப்பத்துக்கு வந்து சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சு லைட்டாக சும்மா நம்ம கை பொழுக்கிற சூடு போதும், ரொம்ப சுட வேண்டாம். ஏன்னா நம்ம மாவை வறுத்துதே வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப சூடு வேண்டாம், லைட்டாக சூடு போதும். தண்ணி கொதிக்கட்டும், கொதிக்க வேணால் லைட் சூடாக இருந்தால் போதும். இப்போ தண்ணி சூடாயிருச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி அப்படியே எடுத்து நம்ம அந்த மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையலாம். ஒரு கை விடாமல் பிசைக்க பிசைங்க, கட்டி சேராது. நீங்கள் மாவை பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஊறட்டு, ஊறினதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிக்கிறலாம். தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். நான் ஒரு அரை கிலோ மாவு எடுத்துருக்குறேன். சூடாக இருக்குது, சிந்துக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம், ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிடலாம். எனக்கு ஒரு சம் தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து, ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகட்டும், அப்படியே நம்ம கையில் வச்சு நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ வாங்க மாவு மூடி வச்சாச்சு, இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா கொஞ்சம் வறுத்துக்கிறலாம். இது வந்து தேங்காய் ஊற்றாமல் செய்கிறது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு, சோம்பு, பட்டை, ஒரு ஸ்டார் பூ, கொஞ்சம் கல்பாசி, கசகசா, ரெண்டு பச்சை மிளகா, ரெண்டு கிராம்பு பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரே ஒரு ஏலக்காய், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் நம்ம போட்டு இப்போ நம்ம வறுத்துக்கிடலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிடலாம். கசகசா போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கசகசா. கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் நான், நீங்களும் கொஞ்சம் கல்பாசி இருந்தால் போட்டுக்கோங்க. ரெண்டு கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். அப்போ நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப நல்லா வறுக்கணும் வேண்டாம், பொன்னிறமாக வறுத்தாலே போதும், நமக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடும். ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். கொஞ்சமாக இந்த மாதிரி மல்லி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேருங்க மல்லி. ஏன்னா நம்ம வீட்டு மசால் போடுறதுனால மல்லி அதிகமாக வேண்டாம், நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். அதே சேர்க்குறதுக்கு நான் மறந்துட்டேன், அதனால இப்போ சேர்த்துருக்குறேன். போதும், இந்தளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க. இந்தளவுக்கு வறுபட்டாலே போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வேறு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம வறுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து கடாயும் வச்சாச்சு, ஒரு சட்டி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சு விட்டுறலாம். இது கொஞ்சமாக ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம்.
சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுவேன். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வரமிளகா சிச்சி சில்லி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சான்னு பார்த்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம அதில் பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கால் வேக வைக்கும் போதே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்குறேன் நான். அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் போதும். இது நல்லா வதங்கட்டி இப்போ உப்பு சேர்த்துடலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா காலையில் நான் உப்பு போட்டிருக்கிறேன். உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கிறேன். இப்போ உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சுன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிக்காது, அடி பிடிக்காமல் இருக்கும். உப்பு போடாமல் இருந்தால் அடி பிடிச்சிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அந்த ரெண்டு தக்காளி சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன் மிளகாத்தூள் சேர்க்குறோம்னா நம்ம கொதிச்சு வர்றப்ப அந்த எண்ணெய் தெரியிறப்ப அந்த மிளகாத்தூளோடைய ஃப்ளேவர் வந்து சூப்பராக கிடைக்கும் நமக்கு கலராக. இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆரம்ப ஸ்டேஜ்லேயே சேர்த்துட்டோம்னா தான் அந்த எண்ணெயிலே நல்லா மிளகாத்தூள் வதங்கி நம்ம குழம்பு கொதிச்சு வர்றப்ப நல்லா அந்த ஓரம் பூரா எண்ணெய் திரிஞ்சு நல்லா கலர் கொடுக்கும். குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நல்லா மசியணும், எல்லாமே நல்லா வெந்துடணும். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி மாவு பார்த்துடலாம். கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மாவை நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா பிசைஞ்சிருங்க மாவை. இன்னும் சூடாகத்தே இருக்குது. நம்ம தண்ணி ஏற்கனவே நம்ம கொதிக்க வைக்கல, அதனால ரொம்ப அது போட்டோம்னா ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ நல்லா மாவை பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நான் இந்த அளவுக்கு பிசைஞ்சிடணும். நான் ஊற்றின தண்ணி கரெக்டாக இருந்துச்சு இந்த மாவுக்கு. தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிடாதீங்க. தண்ணி அளவாக ஊற்றி பிசைஞ்சு வச்சுருங்க. அப்போ தண்ணி பத்தலைன்னா கூட நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணி ஆயிடுச்சுன்னா மாவு வேஸ்ட் ஆயிரும். அதனால் நான் ஊற்றின தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பிசைஞ்சிடணும். இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவி நம்ம மூடி வச்சிடலாம் மாவில். தேங்காய் எண்ணெய் தடவி மூடி வைங்க. மனமாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ மாவு கரெக்டான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சிட்டோம்னாலே இடியாப்பு சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ ரேஷன் பச்சரிசிலாம் யாரும் வாங்கலாம் முட்டுறாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா கழுவி காய வச்சு வீட்டில் வந்து நல்லா வடைச்சட்டியில் ஓட்டு லைட்டாக சூடு பெற வறுத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா எந்த நேரம்னாலும் இடியாப்பு சுற்றிக்கலாம், இடியாப்பு செஞ்சலாம், புட்டு அவிக்கலாம், கொழக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம். பசங்களுக்கு வேணும்னு பால் கொழக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம். மா அரிசியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சுருங்க. நான் எப்போயுமே இந்த மாதிரி பண்ணிடுவேன். தீர தீர 5-5 கிலோ அரிசி எடுத்து காய வச்சு இந்த மாதிரி பண்ணிடுவேன். நல்லா வெயில் மோடமாகவும் இருக்குது, வெயில் இருக்குது, சமைக்க முடியல, அவ்வளோ வேக்காடு. நம்ம சிம்மினி போட்டோம்னா சவுண்டு வரும், அதனால் போட முடியாது. நம்ம பேசுகிறது கேட்காது, அதனால் சிம்மினி போடுறதில்ல. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வாங்க நல்லா வதங்கிடுச்சான்னு பார்த்துடலாம். தக்காளி நல்லா தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. நல்லா கிளறி விட்டுருங்க, நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சிடணும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறந்தே நம்ம கால் சேர்க்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம அதுங்களையும் வந்து தேங்காய் பேஸ்ட் அந்த வதக்கி வச்சுருக்க வெங்காயம் எல்லாமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஓட்டு சும்மா குறை குறன்னு ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எப்படி எடுக்கலான்னு பார்த்துடலாம். வாங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இதுக்கு மேலே வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சா நல்லா இருக்காது. நம்ம மசாலா அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பாலுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன். ஒரு மூடி போதும் எனக்கு. ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் அதில். இப்போ நம்ம ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் மொதல்.
இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அரைக்கலாம். இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அதை வடிகட்டிடலாம். இப்போ நம்ம குழம்பை பார்த்துட்டு இதை வடிகட்டிடலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு வருங்க. இந்தளவுக்கு வதக்கிடணும் தக்காளியை. இப்போ நம்ம கால் சேர்த்துடலாம். அதில் நம்ம வேக வச்ச காலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம வேக வச்ச காலை சேர்த்துடலாம் அதில். ஏன்னா தண்ணி கொஞ்சம் இருந்துட்டேன், நம்ம மசாலா அலசி ஊற்றிக்கிறலாண்டு. ஏன்னா கிரேவின்னாலும் சொல்லியிருக்கிறோம், நம்ம தண்ணி ஆக்கக்கூடாது, கிரேவி மாதிரி வைக்கணும். இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுக்க பேஸ்ட் அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி இதில் அலசி சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க, நமக்கு தண்ணி அளவாக சேர்த்தாச்சு. நல்லா கொதிச்சு வர்றப்போ கரெக்டாக இருக்கும். இதிலே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். தண்ணி வேணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொதிச்சு வர்றப்ப கரெக்டாக இருக்கும், நமக்கு கிரேவி பதத்துக்கு வந்துடும். நம்ம இடியாப்பத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். போது இந்த அளவுக்கு தண்ணி. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லித்தலையும் கொஞ்சம் புதினாவை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ வாங்க, தேங்காய் பழம் நம்ம வடிகட்டிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு பால் தான் சேர்க்கல, ரெண்டு பால் நம்ம அரைக்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்தாச்சு. நல்லா ஒரு பாலே போதும் நமக்கு. தண்ணி நிறைய ஊற்றி நல்லா அரைச்சிட்டேன், இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. இப்போது இந்த அளவுக்கு நமக்கு இனிப்பு நிறையா இருந்தால் சூப்பராக இருக்கும். நான் இனிப்பு நல்லா சாப்பிடுவேன். அதனால் பாப்பாவுக்கும் எனக்கு மட்டும்தான், அவருக்கும் இப்போ தம்பி வந்து சாப்பிட மாட்டாங்க தேங்காய் பால். அதனால் கம்மியாக இருக்குது தேங்காய் பால். போதும் இந்த அளவு. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு இடியாப்பம் புழிஞ்சிடலாம். இந்த பக்கம் மாற்றிட்டு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஆட்டுக்கால் நல்லா வெந்துட்டுருக்கு கிரேவி. ஆட்டுக்கால் செம்மையாக மணம் வருது. நல்லா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு வருங்க. இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சு நம்ம கிரேவி பதத்துக்கு வந்துடும். நம்ம உப்பு உப்பெல்லாம் எல்லாம் கரெக்டாக பண்ணி மூடி வச்சாச்சு. இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு நம்ம இட்லி பானை வச்சாச்சு. இட்லி பானையில் நம்ம ஒரு செம்பு தண்ணி வச்சுருக்குறோம். தண்ணி வச்சு மூடி வச்சுட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம். தண்ணி கொதிக்கட்டும். நம்ம இட்லி தட்டில் வைக்கலாம். நம்ம இட்லி இது இடியாப்ப தட்டில் வைக்க போகிறோம். இந்த தட்டு வாங்கியிருக்கிறேன் நான் புதுசாக. இப்போ ஃபஸ்ட்டு 2 டைம் செஞ்சுட்டேன். இதில் 3வது டைம் செய்கிறேன். இப்போ வந்து இதில் தான் நம்ம புளிய போகிறோம். இப்போ இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கிறோம். இடியாப்ப வச்சு குட்டி குட்டியாக ஹோல்ஸ் இருக்கும், அந்த இதை எடுத்துகிட்டு நம்ம நல்லா கழுவியாச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் தடவிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா தடவிடணும். உள்ளே எண்ணெய் தடவிடணும். எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம புழிஞ்சிடலாம். அச்சு உள்ளே போட்டாச்சு. இப்போ மாவு எடுத்துடலாம். மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ இடியாப்பத்துக்கு இப்போ நல்லா டைட்டாக பூட்டிடணும். இப்போ நம்ம புளிஞ்சு எடுத்துடலாம். தட்டை சுற்றி புளிஞ்சிருங்க. அதே மாதிரி எந்த தட்டிலையும் புளிஞ்சிடலாம். 3 தட்டிலையும் புளிஞ்சிட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க, சுற்றியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் தட்டை. நிறைய சுற்றி வச்சாச்சு. தம்பி நான் கீழேயே போய் வச்சதுனால, ஏம்மா கீழே வைக்கிறீங்க மேலே வைங்கம்மா அப்படின்ட்டா. இப்போ வச்சாச்சு.
இப்போ நம்ம இட்லி பானையில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு அம்மா அவிக்கிறது அப்படித்தான் தம்பி இருக்கும், கோவிக்காத. இப்போ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ இந்த அடுப்பில் வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. பார்த்துடலாமா, நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தலை சேர்த்துட்டு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க, ஆட்டுக்கால் கிரேவி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், அப்போ தான் நமக்கு இடியாப்பத்துக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மல்லித்தலை சேர்த்துடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம இடியாப்பம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும் வெந்துடும். இப்போ இடியாப்பம் எடுத்துடலாம். பார்த்து எடுங்க, ஆவி அடிக்கும் கையில். நமக்கு ஒரே அவசரம், அவ்வளோதான். இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆறுனாக்கே டக்கு டக்குன்னு உழுகுது. இப்போ வாங்க இடியாப்பம் போட்டுடலாம். நல்லா சுட சுட இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ பூ பூவாக வந்திருக்குது பாருங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ் புளிஞ்சு வச்சிடலாம். இப்போ நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். அதை இப்போ செகண்ட் அது ஊற்றியாச்சு, அது வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இடியாப்பம் பாருங்கள் எவ்வளோ பூ போல் வெந்துருச்சுண்டு. நல்லா இப்போ செகண்ட் அடிச்சாலும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா ஈஸியாக இருக்குது இந்த தட்டு. லைட்டாக எண்ணெய் தடவிட்டு வைங்க. எண்ணெய் தடவிட்டு வந்தால் ஈஸியாக இருக்குது. எண்ணெய் தடவை வச்சோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எடுக்கிறதுக்கு. சூடாக இருக்குது, அவ்வளோதான். இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு அடிச்சில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் பூ போல் இடியாப்பம் எவ்வளோ அழகாக, ரேஷன் அரிசியில் இடியாப்பம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதே நீங்கள் இந்த இதில் எல்லாத்தையுமே தட்டில் இட்லி பானையில் எண்ணெய் தடவி வச்சு விட்டுங்க. இட்லி சட்டியில் துணி வச்சும் அவங்களாம், இட்லி சட்டியில் துணி வச்சு ஒரு தடவை உங்களுக்கு நான் அவிச்சு காட்டுறேன் இந்த இடியாப்பம். இப்போ வாங்க அடுத்த அடுத்த ஊற்றி வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பம் ஆட்டுக்கல் கிரேவி தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. பார்த்துடலாம் வாங்க. இடியாப்பம் நல்லா பூவாட்டம் இருக்குது பாருங்க. இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஆட்டுக்கால் கிரேவி. இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஆட்டுக்கால் கிரேவி, இங்கே தேங்காய் பால். நான் ஒன்று வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குண்டு. தேங்காய் பால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஆட்டுக்கால் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அதையும். ஆட்டுக்கால் கிரேவியும் சூப்பராக இருக்குது, இடியாப்பம் சூப்பராக இருக்குது. வச்சுட்டு வந்துட்டு வீடியோ முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். வாங்க இடியாப்பமும் வச்சாச்சு. இப்போ ஆட்டுக்கால் கிரேவி ஊற்றிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆட்டுக்கால் கிரேவி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நான் சாப்பிட்டேன். ஆட்டுக்கால் பாயாத ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆட்டுக்கால் கிரேவி இந்த மாதிரி கிரேவி வச்சு இந்த இடியாப்பம் செஞ்சு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இதுதான் நம்ம வீட்டில். சூப்பர். இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றிடலாம். தேங்காய் பால் வச்சிடலாம். இந்த ஆட்டுக்கால் பாயாவும் தேங்காய் பால், ஆட்டுக்கால் கிரேவி பாயால் ஆட்டுக்கால் கிரேவி, தேங்காய் பால், இடியாப்பம், செம்ம டேஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும், நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். செம்ம டேஸ்ட்டாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கள் வீட்டில் சூப்பரான இடியாப்பமும் ஆட்டுக்கால் கிரேவியும் தேங்காய் பாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.